ಯಾವುದೂ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு சில்லி கார்லிக் நூடுல்ஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தியா சமையல் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிறது கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு இப்போ நூடுல்ஸு சேர்க்க போகிறோம். ஒரு 90% மட்டும் குக் ஆனால் போதும். இப்போ 90% குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். கொஞ்சமாக கோல்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸ் வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம சில்லியை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். நீங்கள் காஷ்மீர் சில்லி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள இருக்க விதையெல்லாம் நல்லா எடுத்தாச்சு. கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா நம்ம நைஸாக அரைக்க முடியும். இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சூடான பிறகு ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளைப்பூட நல்லா நைஸாக கட் பண்ணதை சேர்த்துடலாம். இப்போ வெள்ளைப்பூடு வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மிளகாயை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஊற வச்சுருந்த மிளகாயை இதோடையே சேர்த்துடலாம். ஒரு 4 வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து வெள்ளைப்பூ நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு அரை கடை மிளகாய் இந்த மாதிரி நீளம் வாக்குனதை கட் பண்ணதை இதோடையே சேர்த்துடலாம். கொஞ்சமாக முட்டைக்கோஸ் கொஞ்சமாக சேர்த்துடலாம். கொஞ்சமாக கேரட்டு. இப்போ தேவையான வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம நூடுல்ஸை இதோடையே சேர்த்துடலாம். இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. சூப்பரான ஒரு ஸ்பைசியான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறொரு பவுலில் மாற்றிடலாம். சூப்பரான ஒரு ஸ்பைஸியான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.